நோயை குணப்படுத்த மருத்துவமனையை நோயாளிகள் நாடும் நிலையில் மருத்துவமனை வளாகத்திலேயே நிலவும் சுகாதார சீர்கேட்டால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள் நோயாளிகளின் உறவினர்கள். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 3000 அதிகமான உள்நோயாளிகளும் 1000 அதிகமான வெளிநோயாளிகளும் தினசரி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சுமார் 1 டன் அளவிலான பிளாஸ்டிக், மருத்துவ கழிவுகள், துணிகள் உள்ளிட்ட குப்பைகள் தினந்தோறும் குவிகின்றன. இந்த குப்பைகளை பாதுகாப்பாக அழிப்பதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் நவீன இயந்திரம் நிறுவப்பட்டது. இதன் மூலம் மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் மக்கும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து தூளாக்கி ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது. அந்த இயந்திரம் ஓராண்டுக்கு மேல் செயல்படாமல் இருப்பதால் மருத்துவமனை வளாகத்தில் 5 டன் அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் மலைப்போல் தேங்கி உள்ளன. அந்த குப்பைகளை சேகரிக்கக்கூடிய திடக்கழிவு இடமானது ஒரே இடத்துல கொட்டுறாங்க. கொட்டினா அந்த திடக்கழிவை பிரித்து அப்பைக்கப்ப ரிமூவ் பண்ணணும், அதை எடுத்துட்டு போனோம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்ல. திரும்ப அந்த திடக்கழிவுகளை வந்து ஒரே இடத்துல குப்பை மேடாக போட்டு இருக்கிறதுனால இங்க நோய் பரவும் விதமா தான் இருக்கு, நோயாளிகளை குணப்படுத்துற விதமாக அல்ல. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தேங்கியிருக்கும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர். இல்லையென்றால் நோய் தொற்றை பரப்பும் மையமாக மருத்துவமனை மாறும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். திடக்கழிவு மேலாண்மை என்பது இங்கே ஒன்று கொட்டுறாங்க, டெய்லி வந்து கிட்டத்தட்ட 100 கணக்கான கை தள்ளுவண்டி மூலமா வருது. வர்றது வந்து அப்புறப்படுத்தாமல் பிரித்து, தரம் பிரித்து வந்து திடக்கழிவு மேலாண்மை தனி, இது தனின்னு சொல்லாமல் செய்யாமல் அது வந்து மழை பெஞ்ச காலத்தில் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் அந்த அப்படியே ஊறி போய் அந்த நாட்டம் என்பது துர்நாற்றம் இந்த பகுதி பூரா அடித்து மவுக்க பிடிக்கிறதுக்கு தான் இங்கே உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மருத்துவமனை வளாகம் மட்டுமல்லாமல் மருத்துவமனை வார்டுகளும் சுத்தமில்லாமலும் முறையான பராமரிப்பு இல்லாமலும் இருப்பதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. வார்டுகளுக்கு உள்ளே போய் பார்த்தாலும் அப்படியே வந்து துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமை தான் இருக்குது. எந்த வார்டும் சுத்தமாக இல்லை, எந்த வார்டுக்குள்ளேயும் ஒரு சுத்தமான கழிப்பறை இல்லை. அதே மாதிரி வந்து அங்கே அந்த வார்டில் தண்ணி வசதியும் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருந்துகிட்டு இருக்கு. கல்லூரி முதல்வர் மருத்துவர் பாலாஜிநாதனிடம் கேட்டபோது கழிவுகளை சேகரித்து அழிக்கும் இயந்திரத்தை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 2 நாட்களில் பழுது சரி செய்யப்பட்டு இயந்திரம் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவித்தார். உடனடியாக இந்த திடக்கழிவு மேலாண்மையை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக தரம் பிரிக்கும் மையத்தையும் செயல்படுத்தி அதை கூலாக்கி என்ன செய்ய வேண்டுமோ முறையாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவமனை நோய்களை சரி செய்யக்கூடிய இடமாக இருக்குமே தவிர நோய் பரப்பக்கூடிய இடக்கமாக இருக்காது என்பதே இங்கு உள்ள மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. உடனடியாக இதனை சரி செய்து தரம் பிரிக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்ற வேண்டும். இங்கு உள்ள குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நாகாதுரசின் புதிய தலைமுறைக்காக.